மாட்டேங்கறீங்க? நான் பக்கத்துல வந்தாலே வேற பக்கமா போறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? உனக்கு தான் என்ன ஆச்சு? என்ன முழிக்கிற? நீ புத்திசாலின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? ஓ, அந்த பிரியாணி சமைக்கிற போட்டியில நான் தோத்துருவேன். என்ன கழுத்த புடிச்சு ஏஜே வெளிய தள்ளிடுவாரு. நான் என்னோட சபதத்துல தோத்து போய் நான் இந்த வீட்டு விட்டு போய்டுவேன்னு நினைச்சிட்டீங்களா? இந்த உலகத்துல எல்லாரோட வாழ்க்கையும் அவங்க நினைக்கிற மாதிரி நடந்துறது இல்ல. அவங்க உங்க திறமை மேல அவங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. தோத்துட்டா நீ வீட்டை விட்டு போன்னு ஏஜே கோவத்துல சொல்லும்போது உனக்கு அறி வெங்க போச்சு. புத்திசாலித்தனமா யோசிக்க வேண்டாம். உடனே சரின்னு சொல்லிட்ட. இத பாரு, தெரியாம தான் கேக்குறேன். பிரியாணி சமைக்கிறதுல அவ்வளோ பெரிய கெட்டிக்காரியா நீ? நான் தான் கெட்டிக்காரி அப்படின்னு நான் சொல்லல. ஆனா நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். உலகத்துல ஜெயிக்கிறதுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னைக்குமே சம்பந்தமே இருந்ததில்ல. நியாயமா ஏஜே கிட்ட ஹாசினி ஏன் கலந்துக்க கூடாது? அவ கண்டிப்பா ஜெயிப்பான்னு தான் நீங்க சொல்லிருக்கணும். நான் எப்படி சொல்வேன்? அவன் தான் சொல்றானே, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. உன்னை இந்த போட்டியில கலந்துக்க விட்டா அங்க நீ வந்து கலாட்டா கிலாட்டா பண்ண போறேன்னு. அதோட நீ இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே நீ ஏஜோட மனைவின்னு தெரியும். நீ அந்த போட்டியில தோத்துட்டன்னா அது அவனுக்கு அவமானமா இருக்காதா? அதுதான் அவரோட பயம்னா அவர் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு, ஹாசினி பிரியாணி இப்படிதான் பண்ணணும், இதெல்லாம் சேர்க்கணும், இதெல்லாம் சேர்க்க கூடாது, இப்படி எல்லாம் செஞ்சாதான் பிரியாணி சூப்பரா நல்லா டேஸ்டா வரும் அப்படின்னு சொல்லிருக்கணும். அப்புறம் பிரியாணி அரிசி இவ்வளவு நேரம் வெந்தாதான் பிரியாணி நல்லா வரும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அவர் தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். நீ நல்ல விதமா தான் ஆசைப்படுற. அவன் தான் நேரடியா சொல்றான்ல, உன்னை பிடிக்கல, பக்கத்துல வர்றது பிடிக்கல, நீ இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல, நீ பண்ண துரோகத்தை என்னால மறக்கவே முடியலன்னு சொல்றானே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே தான் புருஷன் தன் மேல அன்பு வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற பொண்ணுங்க பொறுமையில பூமாதேவி மாதிரி ஏன் இருக்கணும் தெரியுமா? தன்னோட நியாயத்தை புரிய வைக்க ஒரு பொண்ணு முயற்சி பண்ணும்போது மற்றவங்களுக்கு அவளை பிடிக்காம தான் போகும். அவள் அமைதியாக இருந்தாதான் மற்றவங்க அவளை புரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. நீ ஏமா அதை செய்ய மாட்டேங்கிற? நான் பொறுமையாக தான் இருந்தேன் பாட்டி. நியாயமாக தான் இந்த போட்டியில் கலந்துக்க ஆசைப்பட்டேன். யார் யாரையோ கலந்துக்க கூப்பிடுறாங்க, நான் கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பிரியாணியை காரணமாக வச்சு ஹாசினி வீட்டை விட்டு போ அப்படின்னு நீ சொல்லக்கூடாதுன்னு ஏன் பாட்டி நீங்கள் ஏஜே கிட்ட சொல்லலை? நானா சொல்லல? நீ போனதுக்கு அப்புறமா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவங்கிட்ட நான் பேசினேன். ஏஜே ஒரு நிமிஷம், அந்த போட்டியில யார் யாரோ கலந்துக்கிறாங்க, ஹாசினி மட்டும் கலந்துக்கிட்டா என்னப்பா தப்பு? இந்த போட்டியை ஒரு காரணமா வச்சு ஹாசினியை வீட்டை விட்டு போன்னு சொல்றியே, உனக்கே இது நியாயமா இருக்கா? பாட்டி, இந்த ரெஸ்டாரண்ட் என்னோட பல வருஷம் உழைப்பு. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு போட்டிய நிம்மதியா சந்தோஷமா நடத்தணும்னு நான் விரும்புறேன். இவ வந்தா அதுக்கான ஒரு சான்ஸே இருக்காது. இப்போ நீங்க போய் சொல்லுங்க அந்த போட்டியில கலந்துக்க வேணான்னு. இல்ல ஏஜே, பேசாம நீ இந்த போட்டியில இருந்து விலகிடுமா? அதுக்காக நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு நான் சொல்லல. ஆழம் தெரியாம காலை விடாதுன்னு தாமா சொல்றேன். பயப்படாதீங்க பாட்டி, ஆழம் தெரியாம காலை விட்டாதான் நீச்சல் கத்துக்க முடியும்னு நான் தயாராயிட்டேன். என்ன செஞ்சா ஜெயிக்க முடியும், முதல் இடத்துக்கு வர முடியும், என்ன செஞ்சா அந்த போட்டியில எல்லாரும் என்னோட பிரியாணியை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பயம் என்னோட வாழ்க்கையிலேயே கிடையாது. எனக்கு நானே ஆறுதல் சொல்லி சொல்லி நம்பிக்கை உள்ள ஒரு பொண்ணா என்னை நானே உருவாக்கி வச்சிருக்கேன். நான் ஜெயிப்பேன்னு உங்களுக்கும் தெரியும், ஆனா என் மேல உள்ள அன்பாலையும் அக்கறையாலையும் நீங்க பயப்படுறீங்க. தீவிரமான முயற்சியும் நம்பிக்கையும் தன்னோட பக்கம் நியாயம் நேர்மை இருக்கிற யாரும் தோத்து போக மாட்டாங்க. என்ன கொஞ்சம் டைம் ஆகும். வேண்டான்னு விட்டுட்டு போறது உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு ஆப்ஷன். ஆனா வேணும் ஜெயிக்கணும்னு உறுதியா இருக்கிறவங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கிடைச்சே தீரும்.
சிட்டில டாப் பிரியாணி. இந்த மாதிரி செஞ்சா நாம ஜெயிச்சிரலாம். இதுல என்னெல்லாம் போட்டுருக்காங்கன்னு பாரு. அக்கா, ரைஸ், மட்டன், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுருக்காங்கக்கா. ஏலக்காய், பெப்பர், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டுருக்காங்க. அம்மா, நீ எப்படி பிரியாணி செய்வா? நான் எப்படி பிரியாணி செய்வேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்காவது தெரியுமா? அவங்களுக்கே தெரியாதா, எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல. சரி, ஓகே, பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. ஓகே, சொல்லுங்க. முதல்ல பாஸ்மதி ரைஸ ஊற வைக்கணும். ஊற வைக்கணும். அந்த அரிசில எண்ணெய் ஊத்தி பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடணும். அதுக்கப்புறம், ஐயோ அக்கா, நீங்க சொல்றது தப்பு. உனக்கு தான் பிரியாணி செய்யவே தெரியாதுன்னு சொன்னல, அப்புறம் எப்படி நான் செய்யறது தப்புன்னு சொல்ற? நான் டிவில நிறைய பேர் செய்யறத பாத்திருக்கேன். அவங்க முதல்ல கொஞ்சம் ஆயில் ஊத்துவாங்க, அதுல பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்குவாங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து அதுக்கப்புறம் மட்டனோ சிக்கனோ ஏதோ ஒன்று போட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, குக்கரை மூடி வச்சிருவாங்க. விசில் வந்துடும். விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து மல்லி புதினாலாம் போட்டு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி. ஆனா அந்த மாதிரி பிரியாணி பண்ணா நம்ம ஜெயிக்க மாட்டோம். முக்கியமா ஹாசினிய நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவ இந்த வீட்டை விட்டு போகவும் மாட்டா, காரும் நமக்கு கிடைக்காது. ஏஜே நம்மள நக்கலா பாப்பாரு. ஹாசினிய பத்தி சொல்லவே வேண்டாம், அவ சும்மாவே ஆடுவா. இப்ப நாமளே அவளுக்கு சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஆயிடும். அப்ப விட்டுருக்கு என்ன வழி? முட்டாள்தனம். அதான் சொன்னேனே, குறுக்கு வழிதான். நீங்க இந்த பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து இந்த பிரியாணிங்கள்லயே எது பெஸ்டோ அதை செலக்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்க செலக்ட் பண்ற பிரியாணி கடை மாஸ்டர் பார்த்து நீங்க பேசுறீங்க. அவரு இந்த போட்டிக்கு தேவையான பிரியாணியை பண்ணி கொடுப்பாரு. அவர்கிட்ட இருந்து ரகசியமா போட்டிக்கு கொண்டு வந்து அந்த பிரியாணி சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் அப்படியே சமைக்கிற மாதிரி சீன் போடுவேன். அவங்க கிட்ட வந்து நீங்க கொண்டு வர்ற பிரியாணிய நான் சமைச்சது மாதிரி கொடுத்து நான் மார்க் வாங்கிடுவேன். அங்க யார கரெக்ட் பண்ணுமோ அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அதை விட நமக்கு இன்னொரு முக்கியமான டாஸ்க் உண்டு. ஹாசினி சமைக்கும் போது அவ பிரியாணியில டேஸ்ட் வராம இருக்கணும்னா உப்பையோ காரத்தையோ அவளுக்கு தெரியாம அள்ளி போடுற வேலையும் நாம தான் செய்யணும். இப்படி நம்ம டாஸ்க 2-in-1 டாஸ்கா வெச்சிட்டாதான் நாம ஜெயிக்க முடியும். ஹாசினி இந்த வீட்டை விட்டு போகவும் முடியும். இங்க பாருங்க, யூ ஷட் பீ வெரி சீரியஸ். கவனமா, புத்திசாலித்தனமா நாம இந்த பிரியாணி போட்டியில 100% ஜெயிக்கணும். ஓகே தானே? ஓகே. ஓகே. இந்த பிரவலி எங்க போயிருப்பா? வீட்லயும் இல்ல, பக்கத்து கடையிலயும் பார்த்தாச்சு, மெடிக்கல் ஸ்டோர்ஸ்லயும் இல்ல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. ஏதாவது பிரச்சனை எடுத்து விட்டாளா? கடவுளே! ஏய் ரவி, எங்க போயிட்டு வர பிரவலி?
நீ கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அம்மா நீ வர வழி எல்லாம் பார்க்கலையா? போஸ்டர் ஒட்டி இருக்காங்களே, ஏஜே ரெஸ்டாரண்டோட 5th ஆனிவர்சரி. அதனால என்ன? என்ன இப்படி சாதாரணமா கேக்குற? ஏஜே ரெஸ்டாரண்ட் யாரோடது? என்னோடது. ஏஜே யாரு? என்னோட புருஷன். 5 வருஷமா ஒரு ரெஸ்டாரண்ட் சக்சஸ்ஃபுல்லா போகுதுனா அது சாதாரண விஷயமா? அத நாம கொண்டாட வேண்டாமா? உன்ன கொண்டாட வேணாம்னு சொல்லலையே. வீட்ல இரு, கேக் வாங்கிட்டு வரேன், செலிப்ரேட் பண்ணுவோம். நோ, ஏஜே அத பிரம்மாண்டமா கொண்டாட போறாரு, நான் அதல கலந்துக்க போறேன். ஏய், என்னோட இந்த முடிவை நீ வேண்டாம் கூடாது அப்படினு சொல்வேன். சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். முதல்லயே நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீ சொல்றத நான் கேக்கலன்னு நீ ஃபீல் பண்ண கூடாது. நீ செய்றது புத்திசாலித்தனமான காரியம் இல்லையே. முட்டாள்தனமான காரியம் நீ எதை வச்சு முடிவு பண்ண? நான் என்ன செய்ய போறேன்னு உன்கிட்ட சொன்னானா? அதான் கலந்துக்க போறேன்னு சொன்னியே. அதனால வரக்கூடிய விளைவுகளை நீ யோசிச்சு செஞ்சிருந்தினா ஓகே. இன்னொரு விஷயம், பிரவலி நீ முட்டாள்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல. உன்னோட தனிமையான சூழ்நிலையில கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுற. இப்படி எத்தனை நாள் நான் இருக்குது? நானும் ஏதாவது செய்யணும்ல. காலையில மதியானம் ராத்திரின்னு இப்படி மூணு வேளையும் 30 மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். நான் சீக்கிரத்துல செத்தாலும் செத்துருவேன், நான் சாக தயாரா இருக்கேன். ஆனா ஏஜே மடியில சாஞ்சுதான் நான் சாகணும். பிரவலி ப்ளீஸ் அழுவாத, ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டுமே, என்னன்னு கேக்கட்டுமே. யாரோ ஒரு முன்ன பிட தெரியாத ஆளுகிட்ட என் பிரச்சனையை சொல்லி அழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. பிரவலி வா வீட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நான் கடைக்கு போனும். பிரியாணி செய்யறதுக்கான திங்ஸ் வாங்கணும். அதுக்கு என்னெல்லாம் வாங்கணும்? பாஸ்மதி அரிசி, நெய், பட்டை, சோம்பு, சீரகம், முந்திரி, பிரியாணி இல, குங்குமப்பூ, ஏலக்காய், வேற என்ன? என்ன திடீர்னு பிரியாணி? நான் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, போட்டியில கலந்துக்க போறேன். அதான் உனக்குள்ள பிடிக்குமே, ஷாஜஹானி பிரியாணி, அதுதான் நான் செய்ய போறேன். என்ன பிரவலி போட்டி பிரியாணி என்னென்னமோ சொல்ற? இதுலயே கலந்துக்க போற, இது ரிஸ்க் இல்ல? நான் ரிஸ்க் எடுக்க தயாரிட்டேன். என்னால இப்படியே வாழ முடியாது. ஏஜி கூட இல்லாம எனக்கு வாழ்க்கை எப்படி? இந்த போட்டி எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ், நான் இதை மிஸ் பண்ண கூடாது. நான் இதை சமைச்சு அதை ஏஜி சாப்பிட்டா நான் தான் இதை சமைச்சேன்னு அவருக்கு தெரியும். நான் உயிரோட இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் மனசுல உடம்புல உயிரில நான் அப்படியே கலக்கணும். இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும். என் மேல, என் திறமை மேல, ஏஜி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் நகையெல்லாம் கழட்டி கொடுத்து ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட் அது. அந்த இடத்துல நான் ஜெயிக்கிறது, ஏச்சு கூட நான் மறுபடியும் சேர்றதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ். ஏஜே, குங்குமப்பூ பிரியாணியில முதல்ல சேர்க்கணுமா இல்ல கடைசியில சேர்க்கணுமா? அத பால்ல கலந்து கடைசியில சேர்க்கணும், அப்பதான் கலர் கொஞ்சம் நல்லா வரும். அக்கா, அவர்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அவர் நமக்கு தெரியாத அப்படி நினைச்சிருவார்ல. நாம பெஸ்டா ஒரு பிரியாணி கொடுக்க போறோம். எப்படி இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு பிரியாணி அட்டகாசமா கொடுக்கறான்னு சந்தேகம் வந்துட கூடாது இல்ல? தெரியாத ஒரு விஷயத்த சொல்ற பாட்டி, நீ போட்டியில கலந்துக்காத, போட்டியில கலந்து தோத்துட்டனா உன் வாழ்க்கையே போயிடுன்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. பாட்டி சொன்னா அந்த ஹாசினி கேப்பாளா? கேட்க மாட்டாளே. அக்கா பயம் வந்தா கேப்பா. நீங்க சொல்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கே பயமா இருக்கு. இது ஒரு நல்ல சான்ஸ், நமக்கு இது மிஸ் ஆயிடவே கூடாது. ஹாசினி இந்த போட்டியில கலந்துக்கிறாளா இல்லையான்னு நாம செக் பண்ணுவோம். எப்படி? ஏஜே கிட்டே கேப்போம்,
வாங்க கேப்போம். அந்த ஆன்லைன் ஆட் கேம்பெயின் எப்படி போயிட்டு இருக்கு? 5 லட்சம் பேர் பாத்துட்டாங்களா? நம்ம போட்டி பத்தின வீடியோ 5 லட்சம் பேர் பாத்துட்டாங்களா? தட்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஒன் செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஏஜி என்னாச்சு? ஹாஸ்னி இந்த போட்டில கலந்துக்கலையா? அப்படியா? இல்ல அப்படிதான் நாங்க கேள்விப்பட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்றேன். ஹலோ, கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்ல ஹாஸ்னிங்கிற பேர் இருக்கா கொஞ்சம் செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். ஹாஸினி பயந்துட்டானதான் தோணுது. வேணும்னா பாருங்க, லிஸ்ட்ல அவ பேரையே கொடுத்துருக்க மாட்டா. இத்தனை தடவை அவ ஹலோ இது லிஸ்ட்லயே இல்லையா? செக் பண்ணீங்க கரெக்டா? ஹாஸினி பாட்டி, அவங்க ரெண்டு பேருமே வீட்ல இல்ல. நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அவ இந்த போட்டில கலந்துப்பேன்னு உறுதியா சொன்னா. நான் போட்டில கலந்துக்கிட்டு ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன்னு நீங்க பயப்படுறீங்க தானே சொல்லி சவால் எல்லாம் விட்டா என்கிட்ட. எவ்வளவு தைரியம்! இப்ப போட்டில கலந்துக்க மாட்டாள் அவ. அவ கலந்துக்கணும். அவ கலந்துக்காம போனாலும் சரி, அவ கலந்துக்கிட்டு தோத்து போனாலும் சரி, அவ தோத்து போனதா நினைச்சு அவ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள போற. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஏஜே ரெஸ்டாரண்ட் வழங்கும் மாபெரும் பிரியாணி போட்டி இப்பொழுது ஆரம்பமாகிறது. உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த போட்டியை தன் ரெஸ்டாரண்ட் சார்பாக நடத்தும் திரு ஏஜே என்று அழைக்கப்படும் அபினவ் ஜனார்த்தனன் அடிப்படையில் ஒரு செஃப் என்பதை அறிவோம். அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறேன். ஏஜே ரெஸ்டாரண்டோடைய 5th இயர் ஆனிவர்சரியை மீறி இந்த போட்டியை நடத்துறதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. ரொம்ப கசப்பான ஒரு விஷயமா நினைச்சு அதை மறைக்கணும்னு ஆசைப்படுற போது அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டேன்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும் நினைக்கிறேன். Let's forget about all that. அங்கதான் சந்திச்சு அந்த போட்டிக்கு அவங்க வந்திருந்தாங்க. We met, fell in love, got married. உங்கள நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க தன்னோட நகையில அடகு வச்சுட்டு அந்த பணத்தை வச்சுதான் ஏஜ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு. ஏஜே ரெஸ்டாரண்ட்
என்னோட ரெஸ்டாரண்ட நான் உங்க முன்னாடி நின்னு நான் பேசிட்டு இருக்கேனா, அதுக்கு அவங்கதான் காரணம். ஏஜே ஏஜே.